இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழாய் போட்டு தேங்காய் பால் சேர்த்து செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யணும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேங்காய் பால் புட்டு செய்கிறதுக்காண்டி ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு புட்டு மாவு எடுத்திருக்கேன். மாவு இன்னும் ட்ரையாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நல்லா நான் இந்தளவுக்கு நல்லா பால் ஊற்றி பிசைஞ்சு வச்சிட்டேன். இது அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும். ஏன்னா நம்ம புட்டுக்கு வந்து மாவு ரவரவையாக தான் அரைச்சிருக்கனால இந்த தேங்காய் பால் நல்லா உறிஞ்சி அரை மணி நேரத்தில் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இவ்வளோ கெட்டியாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் அது ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு இப்போ நல்லா ஊறிடுச்சு. பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வருது. நம்ம பிணைஞ்சு வைக்கும்போது எவ்வளோ குளக்குலன்னு இருந்தது, இப்போ பாருங்கள் உதிரி உதிரியாக வருது. தேங்காய் பாலை ஃபுல்லாக மாவு இழுத்துருச்சு. நல்லா இதை நல்லா ஊற்றி விட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. நம்ம பிணைஞ்சு வைக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப மாவு ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ஈரப்பதமாகவே தான் இருக்கணும். இது ஈரப்பதம் கரெக்டாக எப்படின்னா, இந்த மாவு எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா இப்படி பிடிக்க வரணும். இதுதான் பதம். இப்போ இந்த மாவு கூட துருண தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு கப்பில் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சீனி எடுத்திருக்கேன். கேரட் துருவல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த குழாய் புட்டு அச்சு தான் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட் லேயரில் தேங்காயும் செகண்ட் லேயரில் கேரட்டும் மூணாவது மாவும் போட்டிருக்கேன். இப்போது மறுபடியும் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அதுமேல கேரட் துருவல் கொஞ்சம், சீனி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சீனி வேணாம்னா நீங்கள் கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் மாவு போட்டுக்கலாம். இதே மாதிரி மாற்றி மாற்றி இதை ஃபில் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ஃபில் பண்ணிட்டேன். நம்ம மாவு அமைக்க அமைக்க வைக்க வேணாம், சும்மா எடுத்து வச்சா மட்டும் போதும். இப்போ இதை மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். குழாய் புட்டு பேஸ்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மாட்டிடலாம். இது வெந்து ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவி நல்லா வருது. இது வெந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதை நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் புட்டு ரெடி. இதை நம்ம எப்படியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஊற்று போட்டு கூட தேங்காய் போட்டு சீனி போட்டும் சாப்பிடலாம். நல்லா உதிரி உதிரியாக வருது. இப்போ அதை நல்லா நான் ஊற்று விட்டுட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல், சீனி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சூப்பரான தேங்காய் பால் புட்டு ரெடி.